அவர் எவ்வளோ அலைவாக இருக்கார், இவர் எவ்வளோ டெட்லியாக எல்லாம் கான்செப்டாக மாற்றி ஐடியாஸாக மாற்றி இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கிறவங்க எல்லாம் இறைவனை சாகடிச்சிட்டாங்க. அவர் அவர் இறைவன் இந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் இருக்காருன்னு சொல்லி ஒரு ஓப்பனில் விடாமல் அதை ஒரு அருகதையாக நானே கரைக்கணுன்றதெல்லாம் அறிமுகப்படுத்தாமல் ஆழ்ந்த வரக்கத்தில் தான் அவனுடைய சந்நிதி கர்ப்பகிரகம்லாம் சொல்லாமல் மெத்தடை கொண்டு வந்து ஆணவத்தோட உச்சி, பொய்யினுடைய உச்சி, இறைவனுக்கு எதிர்க்க சாம்ராஜ்யம் நடத்துகிற அகந்தை தான் அப்படி சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த மெத்தடில் இருக்குன்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஆணவத்தோட உச்சி தெரியுமா? அது ஒரு குழந்தை எப்படிங்கிறங்க மர கரைஞ்சி கிடக்கு விளையாடுதுங்க, அது பாட்டுக்கு விட்டுட்டு போனது தெரியாது. தான் குழந்தை அம்மா விட்டு போயிருக்கா, பயந்துட்டு போயிருக்கா, அவளுக்கு தான் பயம் சந்தோஷம் துக்கம் எதிர்பார்ப்பு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இறைவன் அப்பேற்பட்டவன், அப்படியே அது பரவசமாக இருக்குது. இது அப்படியே பயங்கர ராட்சசத்தனமாக கான்செப்ட் மாயமாக நிறையா உனக்கு எப்படிடா சிதம்ப தரிசனம், போடா வேலையை போய் பாருடா பிளாஸ்டட். அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒன்று இன்னும் ஜாஸ்தியாகும். இவர் வந்து அந்த சத்துன்றதுனால ஜீவகாருண்யம் தழைத்தோங்கும். அடியார்கள் ஒரு பூச்சி போகிறதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வழி விட்டுட்டு தான் பொறுமையாக போவாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறவன் அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலே கொடுமையான கொடுமை. ஆட்களை பற்றி, மனிதர்களை பற்றி, உறவுகளை பற்றியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. அப்படியே ஒரு குழந்தை தாங்க அடியே வர பெருசாக நடந்துட்டுருக்கோம், ஆனால் தெரிஞ்சு நடக்கும், அது தெரியாமல் நடக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது அப்படியே ஞானப்பாதை, இது பரம்பொருளினுடைய சந்நிதியிலேயே இருக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இவங்க அவங்க அவங்க இவங்க வளர்க்குறவங்க அறியாமே இன்னும் வளர்க்குறவங்க, ஆமாம் கருப்புசாமி தான் காப்பாற்றும், குடி நீங் குடி நல்லா குடி, இவரே சாராய கடையை வச்சு கொடுப்பார், குடிக்கவும் வைப்பார், உயிர்களை விளையாடக்கூடும், ஆட்டம் போடு இங்கே வந்து வேலை பண்ணுவோம், எனர்ஜி பூரா குடிக்கணும், கலடா பண்ணணும், இங்கே வரணும், வேலைக்கு வரணும், அவ்வளோ. இதுக்குள்ளேயே உழல் செக்கு முழடு மாதிரி இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறதுல ஒரு சத்து வந்திருக்குது. அது வந்து கிளீனாக சொல்லுது, எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுது. இறைவன் எப்படி பண்ணுறாரு பாருங்கள், ஒவ்வொரு புள்ளியிலையும் அவருடைய இது நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையே. அதாவது அவர் அதாவது அடியவர்கள் உள்ளே இருக்குது, இருந்து 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 நான் அழிஞ்சு 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 வேற ஒரு போதை வந்து அப்படியே. முரளிதரன் கேட்டீங்களே, எண்ணங்களை கவனிக்கிறவன் வேறையா எண்ணங்கள் வேறையான்னு ரெண்டும் ஒன்று. ஆனால் உணர்ந்தவர் சந்நிதி, சத்சங்க பலம், உங்களுடைய பணிவு, தாபம், சரணாகதி, உள்ளுக்குள்ள நிற்கிறது சதா, அப்படி நிற்கும் பொழுது இந்த பார்வை வேற பார்வை, எண்ணங்கள் அடங்கி ஒடுங்கி வர ஆரம்பிக்கும், உணர்ச்சிகள் தானாக உற்பத்தி ஆக உற்பத்தி ஆறுது தெரியும், இல்லைன்றதை அறிவிக்கிறதுக்கு உணர்ச்சி வந்துட்டு போகும், பார்வை பிரிப்பட்டுக்கிட்டே இருக்கும், கடைஞ்சு போகிற கடையை 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 வண்ணம் வரா மாதிரி, நவநீதம் வரா மாதிரி வேற ஒரு பார்வை, அந்த பார்வையில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பார்வையில் அவருக்கு இதெல்லாம் நடக்குது, நடந்த அந்த போதை ஏறுறது அவருக்கு, ஆன்ம போதைன்னு பேர், தான்ன்ற போதை. எண்ணத்தினால வரல, அது உடம்புனால வரல, உணர்ச்சிகள்னால வரல, உலகத்தினால எதனாலையும் வரல, ஒரே சதா பரஸ்வரம். இந்த மாதிரி வந்து சதா போயிட்டே இருக்கும். நான் பேங்க்ல வேலை பண்ற காலத்தெல்லாம் பர போதையிலேயே போறது வருது போறது வருது. அதாவது மத்தவன்லாம் ரெஸ்பான்சிபிளே கிடையாது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை முடிச்சுட்டு தான் மறுவேலை. அது கூட நம்ம பண்ணுறோன்றது இருக்குது, இமாலயன் டாஸ்க் சர்வன்னு முடிஞ்சுட்டு நிற்கும், பண்ணோமான்னு ஃபீலிங் கூட இருக்குது. 12 மணி நேரம் 16 மணி நேரம் போய் கிரிக்கெட் வெயில்ல வேகாத வெயில் அக்னி நேரத்தில் விளையாட்டு வருவோம் அல்ல, என்ன உடம்பு இது அப்படின்னு இருக்கும் அம்மாவுக்கு. 7 வயசு பையன், 8 வயசு பையன் விளையாட்டு வந்தா விளையாடுறான் இல்லை, வேறு தான் நடத்துறது எல்லாத்தையுமே. நான் சாதாரணமாக இருந்தாலே இப்படி பண்ண முடியும்னா, ஞானமயமாக இருந்தால் எப்படி இருக்கும், போதையாகவே இருக்கும், ஒருமா ஆன்ம போதையாகவே இருக்கும். சொல்லுங்க, மற்றவர்கள் சி உங்க நான் அழியுதுனால யாருமே கிடையாது, நீங்களும் பரம்பொருள் மற்றவரும் தான் லவ் அஃபேர், அந்த போதையே பரம்பொருள், வேற யாருமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஜெண்டர் கிடையாது, அதுக்கும் ஜெண்டர் கிடையாது, அதுலேயே கிடக்கிறது.